அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு டேன் தமிழோடியின் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் சமகாலத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல விடயங்கள் தொடர்பாக பேசப் போகின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். இன்று நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கின்றார் திருகோணமலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாரூஃப் அவர்கள். அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். முதலாவதாகவே திருகோணமலை மாவட்டத்தை மட்டுமில்லாமல் கிண்ணியாவை மட்டுமில்லாமல் முழு இலங்கையையும் மிகவும் ஆழ்ந்த துயரத்தில் ஆழ்த்திய குறிஞ்சாங்கேணி பாலம் தொடர்பாக பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. உங்களது பெயர் மிகவும் பரவலாக அடிபட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையில் என்ன நடந்தது? மேலே குறிஞ்சாங்கேணி பாலம் சம்பந்தமான அந்த நிகழ்வு நீங்கள் சொன்னது போன்று உலகத்திலேயே மிகவும் ஒரு சோகத்துக்கு உள்ளாக்கிய ஒரு நிகழ்வு, ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு. மேலே அந்த சிறார்கள் கொல்லப்பட்டது உண்மையிலே மிகவும் பரிதாபமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் உண்மையிலே இதற்கான பதிலை பலர் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இதனுடைய பொறுப்பு வாய்ந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இன்று அவ்வாறான பொறுப்புகளில் இருந்து அல்லது உண்மையான பிரதான காரணமானவர்கள் இன்று தலைமறைவாகுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. குறிப்பாக நினைக்கின்றேன், இந்த நிகழ்வு நடந்ததற்கு பின்னர் முதல் முதலிலே பாராளுமன்றத்தில் என்னால் தான் இந்த விடயம் வெளியிலே கொண்டு வரப்பட்டது. அவ்வாறு கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் பின்னர் நான் அந்த பிரதேசங்களுக்கு சென்று அங்கு இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு, அதே போன்று வைத்தியசாலைக்கு, அதே போன்று காயப்பட்டவர்களுடைய வீடுகளுக்கு எல்லாம் நாங்கள் சென்று எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் எங்களுடைய கவலையையும் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருந்தோம். இருந்த போதிலும் எவ்வாறாக இருந்தாலும் சென்ற உயிர்களை மீட்டெடுப்பது அல்லது மீண்டும் கிடைப்பது என்பது யார் என்ன செய்தாலும் அது கிடைக்காத ஒரு விடயம். இருந்தும் இந்த செயற்பாட்டினுடைய பிரதான காரணிகளாக இருக்கின்றவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய பிரதான வேண்டுகோளாகவும் காணப்படுகின்றது. குறிப்பாக இன்று நகரசபை தவிசாளர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சில நேரங்களிலே அவருடைய ஒரு பங்கும் அதிலே இருக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் இதைவிட கூடுதலான இந்த விடயத்திலே தொடர்பானவர்கள் இந்த செயற்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இவர்களுக்கான சட்ட நடவடிக்கையை நீதியான சரியான முறையிலே எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதலாவது வேண்டுகோளாக இருக்கின்றது. நீங்கள் கேட்ட கேள்வியை அதுக்கான பதிலை சொல்வதாக இருந்தால், உண்மையிலே இந்த குறிஞ்சாக்காணி பாலம் என்பது எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு தேர்தல் காலங்களிலே மிகவும் பிரபல்யம் வாய்ந்த ஒரு பேசும் பொருளாக காணப்படுகின்ற ஒரு விடயம். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல்களிலே எந்த ஜனாதிபதி வேட்பாளராக இருந்தாலும் சரி, எங்களுடைய பிரதேசத்துக்கு வந்தால் இதை எங்களுடைய அரசாங்கத்திலே போட்டு தருகின்றோம் அல்லது எங்களுடைய அரசாங்கத்திலே இதை நிவர்த்தி செய்வோம் என்பது ஒரு தேர்தல் மேடைகளிலே பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தது. உண்மையிலே எங்களுடைய குறிப்பாக நல்லாட்சி 2015 கூட மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய அந்த பிரச்சார விடையிலே ஜனாதிபதி நேரடியாக சொன்ன ஒரு விடயம். இருந்தும் அந்த நேரங்களிலே நாங்கள் பல முயற்சிகள் எடுத்தாலும் எங்களுடைய அரசாங்கம் செய்யவில்லை. அதை நாங்கள் உண்மையிலே அந்த விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரங்களிலே அதற்கான பட்ஜெட், அதுக்கான எஸ்டிமேட்டுகள் எடுக்கப்பட்டாலும் அதற்கான சரியான ஒரு நடைமுறை அமல்படுத்தப்படவில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தினால் அந்த விடயம் அல்லது அந்த பாலத்துக்குரிய அடிக்கல் நாட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு நாங்கள் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம், நன்றி சொல்லுகின்றோம் இந்த அரசாங்கத்துக்கு. ஏனென்றால் எங்களுடைய காலங்களிலே செய்யாத ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விடயம். இருந்தாலும் இவர்கள் அந்த செய்த பால விடயத்திலே சரியான முறையிலே செய்தார்களா என்பதுதான் இங்கு வருகின்ற முதலாவது பிரச்சனை. இன்று அவ்வாறான ஒரு படகு மூலம் 6 பேருடைய உயிர் சென்றதன் காரணமாகத்தான் நினைக்கின்ற நாங்கள் இந்த இடத்தில் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம், இன்று உலகம் பேசிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இது பல வருடங்களாக உண்மையிலே இவ்வாறான ஒரு சூழல் காணப்பட்டது. குறிப்பாக பாதை பிறழ்வது மாத்திரமல்ல, அந்த வீதி எந்த நேரத்திலே நீரிலே மூழ்கும் என்ற அச்சம் அந்த வீதியை கடப்பவர்களிடம் காணப்பட்டது. ஆகையால் இன்று இந்த படகு கவிழ்ந்ததுக்கு பின்னர் இன்று பேசப்படுவது என்பது ஒரு புறம் இருந்தாலும் இதனுடைய பிரதான நோக்கம் அல்லது இதனுடைய பிரதான காரணமாக என்னுடைய பார்வைக்கு தெரிகின்ற ஒரு விடயம், ஒரு வேலை திட்டத்தை, ஒரு பாலமாக இருந்தால் என்ன, ஒரு வீதியாக இருந்தால் என்ன, அந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்கின்ற போது அதற்கான பைரோடு, அதற்கான ஒரு தற்காலிக பாதையை அமைத்து விட்டுத்தான் அதனுடைய வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும். ஆகையால் இவ்வாறான ஒரு சரியான ஒரு பை ரோடு அல்லது ஒரு வீதி அமைக்கப்படாதது தான் இதனுடைய பிரதான காரணம். ஆகையால் இதற்கு யார் வகை சொல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி.
இந்த பைரோட் வேண்டாம் என்று சொல்லி இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்தவர்கள் யார்? அவர்கள்தான் பிரதான காரணிகள் இதனுடைய. அதைத்தான் நாங்கள் பார்லமெண்டத்திலே சொல்லுகின்றோம். குறிப்பாக லன்ஸ் அவர்கள், ராஜாங்க அமைச்சர் அவர்கள் இமா லன்ஸ் அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு மிக மோசமான பல குற்றச்சாட்டுகளை மீது முன்வைத்தார்கள், அடுக்கடுக்காக முன்வைத்தார்கள். ஆக அந்த குற்றச்சாட்டுகள் நினைக்கின்றேன் சமூக வலைதளங்களில் இருந்து, மீடியாக்களில் இருந்து, பல செய்திகளிலே இருந்து, குறிப்பாக சிங்கள ஊடகங்களிலே மிகவும் பகிரங்கமாக போடப்பட்டது. ஏதோ நாங்கள் தான் உங்களோட உறவினர் என்றும் கூட சொன்னார். அதுதான் வருகின்றேன், அவ்வாறான பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார்கள். ஆகையால் அவ்வாறான பிரச்சாரங்கள் ஊடகங்களிலே மிகவும் ஒரு நாள் இரண்டு நாட்களுக்கு பிரதானமாக பேசப்பட்டது. குறிப்பாக நான் முன் இரண்டு தினங்களுக்கு முன்னர் அதுக்கான பதிலை கொடுத்ததுக்கு பின்னர் தான் இன்று அந்த பொய்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையை நீங்கள் சொன்ன அந்த உறவினர் விடயத்துக்கு வருவோம். அது என்னுடைய மாமாவா இருக்கலாம், மச்சனா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு உறவு முறையாக இருக்கலாம், நகரபிதா நகரசபையோ அல்லது இந்த தவறை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட வேண்டும். நகரசபையினுடைய தவிசாளர் அவர்கள் உண்மையிலே என்னுடைய உறவுக்காரர் தான். அதாவது லன்சா சொன்னது போன்று என்னுடைய மச்சான் கிடையாது, ஒரு அடிப்படையிலே பார்த்தால் என்னுடைய ஒரு அண்ணன் முறையிலே அது உள்ளடக்கப்படும். ஆகையால் இன்று இந்த விடயம் நான் சொன்னது போன்று இந்த பைரோட் தீர்மானங்கள் கூட லன்சா அவருடைய பேச்சிலே சொல்லுவார், இது நானும் நகரசபை பிதாவும் தனியாக எடுத்த ஒரு தீர்மானம் என்று சொல்வார்கள். இதுதான் என்னிடம் ஆதாரம் இருக்கின்றது, நான் பாராளுமன்றத்திலே கூட ஹென்சாட்படுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆகையால் இவர்கள் தான் அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள். ஆகையால் இவர்கள் வகை சொல்ல வேண்டும், அதாவது படகு சேவை போட வேண்டும் என்று. படகு சேவை போட வேண்டும் என்று அல்ல, பைரோட் இல்லாமல் நாங்கள் இந்த வேலையை ஆரம்பிப்போம், மக்கள் அனைவரும் இந்த 6 கிலோமீட்டரை பயன்படுத்துங்கள் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் இந்த தீர்மானம் சரியாக விளங்கப்படுத்தப்படவில்லை. அந்த 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் எப்படி போவார்கள் என்ற முடிவு எடுத்தார்கள்? இல்லை இல்லை, அதான் நான் சொல்ல வருகின்றேன். இதுக்கான பைரோட் போட்டு இருந்தால் இந்த பாதையை கடப்பதற்கு குறிப்பாக ஒரு 80 மீட்டர் அல்லது குறைந்தது ஒரு 100-120 மீட்டருக்குள்ளே இந்த விடயம் முடிந்துவிடும். ஆகையால் இந்த 100 அல்லது 120 மீட்டரை கடப்பதற்காக மக்கள் 6 கிலோமீட்டர் சுத்த வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. அது ஒரு வீதி ஒன்று இருக்கின்றது. அப்ப அப்படி பார்த்தால் தான் அந்த வீதியை பயன்படுத்தலாமே, ஏன் இந்த பாலத்தை அமைக்க வேண்டும்? அந்த வீதி என்று நீங்கள் சொல்வது அந்த காக்காமுனை வீதி. காக்காமுனை என்றால் அது குட்டி கரைச்சியின் ஊடாக நாங்கள் இடிமண் ஊடாக புகாரேடி செல்லுகின்ற அந்த அந்த பிரதான வீதி. ஆகையால் இவர்கள் பிரதான வீதியை இதற்கான ஒரு பைரோடாக சொல்லுவது உண்மையிலே ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால் இதிலே பலர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இன்று என்னை குற்றம் சாட்டுவதெல்லாம் மிக மோசமான ஒரு செயல். அதிலே லன்ஸ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த படகு ஓட்டுநர் வந்து என்னுடைய சொந்தக்காரர், அதே போன்று என்னுடைய கட்சி ஆதரவாளர் என்று சொல்லுகின்றார். இது ஒரு பகிரங்க. பெயர் ரியாஸ் என்றும் கூட, ஓட்டுநருடைய பெயர் ரியாஸ். அதுதான் நான் சொன்னேன், அவருடைய தம்பி, அவருடைய நியாஸ் என்று இருக்கிறார், அவருடைய கூட பிறந்த தம்பி, அவர் மொட்டிலே போன 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு வட்டாரத்திலே போட்டியிட்டவர். அப்ப நாங்களும் அரசியல் செய்வது என்றால் நாங்களும் கேட்கலாம், ஏன் மொட்டியிலே கேட்டதற்காகத்தானா இந்த அனுமதியை வழங்கினீர்கள் என்று நாங்களும் அரசியல் செய்யலாம். ஆனால் இது அரசியல் செய்வதற்கான ஒரு சூழல் கிடையாது. இன்று பல உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றன, பலர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள், பலர் பல இன்னல்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். ஆகையால் இதனுடைய தீர்வை நாங்கள் சரியாக பெற வேண்டும். ஏனென்றால் இந்த படகு சேவை, நீங்கள் குறிப்பாக கேட்டீர்கள் இந்த படகு விடயத்தை, இந்த படகு சேவைக்கான அனுமதியை ஆரம்பத்திலே வழங்கியவர் யார்? இன்று இந்த படகு கவுண்டதன் காரணமாக இந்த படகை மாத்திரம் பேசுகின்றார்கள். இது இது இதிலே இன்னும் படகுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இதற்கு முன்னர் கூட ஒரு படகு இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகையால் இந்த படகு சேவைக்கான அனுமதியை வழங்கியது யார்? லன்சா சொல்லுகின்றார் அன்று பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் எந்த ஒரு அனுமதியையும் வழங்கவில்லை என்று. 7ஆம் மாதம் பாராளுமன்றத்திலே நான் கேள்வி கேட்கின்ற போது சொல்லுகின்றார், MS தௌஃபிக் அவர்கள் என்னிடம் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள், நான் அனுமதி வழங்கியிருக்கின்றேன், நீங்கள் ஒரு படகு சேவையை இயக்க வேண்டும் என்றால் நீங்களும் ஒரு அனுமதியை கேளுங்கள், நாங்கள் வழங்குகின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆகையால் லன்சா 7ஆம் மாதம் ஒரு கதை, 11ஆம் மாதம் ஒரு கதை, நினைக்கின்ற வருகின்ற வருடம் என்ன கதையை கதைக்கப் போகின்றாரோ தெரியவில்லை. ஆகையால் இவ்வாறான உதாசீனமான செயற்பாட்டின் காரணமாகத்தான் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. ஆகையால் இதிலே சரியான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இதிலே சில அரசியல்கள் இருப்பது இன்று தெளிவாக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்றால் இந்த பாதையை இந்த படகு சேவையினை ஆரம்பிப்பதற்கு பலர் அந்த நேரத்திலே அவர்களுடைய என்ன சொல்வது, அவர்களுடைய முயற்சியின் மூலமாகத்தான் இது நடைபெறுகிறது என்று சொல்கின்றார்கள். குறிப்பாக பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர் அவருடைய முகநூலிலே எல்லா செயற்பாடுகளையும் வரிசைப்படுத்தி இருக்கின்றார். படகை நாங்கள்
அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், பலகைக்கான அந்த பாதையை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், இதோ பலகை ஆரம்பித்து விட்டோம், இதோ மக்கள் ஏறிவிட்டார்கள், இதோ மக்கள் இறங்கிவிட்டார்கள் என்று ஃபேஸ்புக்கில் போட்டவர்கள் எல்லாம் இன்று சுத்தவாளியாக இருக்கின்றார்கள். ஆகையால் தான் நான் சொல்லுகின்றேன், இதிலே பெரும் அரசியல் ஒன்று கலந்திருக்கின்றது. குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பநிலை காணப்படுகின்றது. இந்த பைரோட் இந்த எஸ்டிமேட்டுக்குள் அடக்கப்பட்டிருந்தும் அந்த பைரோட் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றதா என்ற கேள்விதான் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதுக்காகத்தான் 7ஆம் மாதம் பார்லமென்றத்தில் கூட நான் கேட்ட கேள்வியும் அதுதான். நான் படகு சேவைக்கான அனுமதியை கேட்கவில்லை. எங்களுடைய அந்த பைரோட் உங்களுடைய எஸ்டிமேட்டிலே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றதா, அல்லது எங்களுக்கு அந்த பைரோட்டை போட்டு தருவீர்களா என்பதுதான் என்னுடைய ஒரு பிரதானமாக கேள்வியாக இருந்தது. ஆனால் அந்த நேரத்திலே பதில் அளித்த அமைச்சர் நாளைக்கு நீங்கள் பார்த்தால விளங்கும், அவர் ஒரு அரசியல் கலந்த சில அரசியல்வாதிகளை பாதுகாப்பதற்காக சில அரசியல்வாதிகளினுடைய என்ன சொல்வது அந்த பிரச்சார மேடையாக அந்த கேள்வி பதிலை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆகையால் எது எப்படியாக இருந்தாலும் இது உண்மையிலே ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். ஆகையால் இந்த விடயத்திலே யார் யார் எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பது தெளிவாக விளங்குகின்றது. ஏனென்றால் இன்று சில அமைச்சுகளிலே சில செயலகங்களிலே சில சபைகளிலே சில ஃபைல்கள் இப்பொழுது ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. பல கடிதங்கள் இன்று கிழிக்கப்பட்ட அல்லது ஒழிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக இந்த படகு சேவை தொடர்பாக அனுமதி தொடர்பாக இவ்வாறான ஃபைல்கள் அல்லது கடிதங்கள் இன்று இல்லாமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இதற்கான சரியான நீதியான நேர்மையான உண்மையான ஒரு விசாரணை இதிலே நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இதிலே யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அது எந்த உறவாக இருந்தாலும் எந்த தொடர்பாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கின்றது. என்னிடமும் பல ஆதாரங்கள் இருக்கின்றது. என்னை கூட விசாரணைக்கோ அல்லது ஏதாவது அமைக்கின்ற சந்தர்ப்பத்திலே நானும் இது சம்பந்தமாக மிகவும் தெளிவாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக நான் விரும்புகின்றேன். இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் திருகோணமலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாரூஃப் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் தௌஃபீக் அவர்களது வீடு மிக மோசமான விதத்தில் தாக்கப்படுகின்றது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சக நாடாளுமன்ற உறுப்பினரது வீடு தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக உங்கள் கருத்து? உண்மையிலே குறிப்பாக இவ்வாறான செயற்பாடுகள் உண்மையிலே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். அது யாராக இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் அது ஒரு ஆரோக்கியமான அல்லது ஒரு நல்ல ஒரு செயற்பாடு கிடையாது. ஏனென்றால் அவ்வாறான அடாவடிகளிலே ஈடுபடுகின்ற சந்தர்ப்பத்தில் குறிப்பாக இப்பொழுது நாட்டில் இருக்கின்ற சூழலையும் கருத்திலே கொண்டு பார்க்கின்ற போது அது ஒரு திசையை மாற்றுகின்ற அல்லது ஒரு வேறு திசைக்கு எங்களுடைய இளைஞர்களை அல்லது ஏனைய தரப்பினரிடம் ஒரு தவறான கருத்துக்களை உண்டுபடுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும். குறிப்பாக அது யாருடைய வீடாக இருந்தாலும் நான் நினைக்கின்றேன் அவ்வாறு தாக்குவது என்பது ஒரு பிழையான செயற்பாடுகள். உண்மையிலே அரசியல்வாதிகளிடம் கோபப்படலாம், மக்களிடம் மக்கள் வாக்களித்த மக்கள் அந்த அரசியல்வாதிகளிடம் சில கவலைகள் அல்லது வேதனைகள் அல்லது துன்பங்கள் துயரங்கள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய கோபத்தை காட்டுவதற்கான இடம் அவ்வாறான வீடுகளை தாக்குவதோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தை அச்சுறுத்துவதோ அல்லது அவர்களை ஏதாவது தாக்குகின்ற செயற்பாடுகளிலே ஈடுபடுவதோ இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றன. ஆகையால் ஒரு அரசியல்வாதியிடம் நாங்கள் கோபப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அந்த கோபத்தை காட்ட வேண்டிய ஒரு இடமாக நான் நினைக்கின்றேன் தேர்தல் தான் அதற்கான சரியான தீர்வாக இருக்கும். ஏனென்றால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய காலங்கள் இருக்கின்றன. குறிப்பாக உதாரண பாராளுமன்ற உறுப்பினரை எடுத்தால் ஒரு 5 வருடத்துக்குள்ளே அவருக்கான மீண்டும் ஒரு தேர்தலை முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆகையால் நான் அவருக்கு எதிர்ப்பாக இருந்தால் அந்த தேர்தலிலே அவருக்கு எதிர்த்து வாக்களிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு அங்கு இருக்கின்றது. ஆகையால் அரசியல்வாதிகளிடம் இருக்கின்ற எதிர்ப்புகளை தேர்தல் மூலம் மக்கள் வெளிக்கொண்டு வரலாம். ஆகையால் அதை விட்டு இவ்வாறான வீடுகளை தாக்கி அல்லது அவ்வாறான சொத்துக்களை சேதப்படுத்துவது என்பது ஒரு தவறான விடயம். குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே இவ்வாறான செயற்பாடு நடைபெற்றது உண்மையிலே எனக்கு கவலை அளிக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய பிரதேசத்திலே கூடுதலாக முஸ்லீம் மக்கள் தான் கூடுதலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவ்வாறான செயற்பாடுகள் தர்கா டவுனிலே நடைபெறும் போது அந்த வேதனையை அனுபவித்தவர்கள் நாங்கள். அதே போன்று திகனையிலே இவ்வாறான கலவரங்கள் வீடு உடைப்புகள் இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெறுகின்ற பொழுது உண்மையிலே நாங்கள் கவலைப்பட்ட நாங்கள். ஆகையால் அவ்வாறான ஒரு செயற்பாடு இன்று எங்களுடைய பிரதேசத்திலும் இவ்வாறு நடைபெறுவது என்றால் உண்மையிலே அது ஒரு வேதனை மிக்க ஒரு கவலை மிக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் இது அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி ஏனைய இவர்களுடைய வீடுகள் அல்லது சொத்துக்கள் அல்லது அரசாங்க சொத்துக்களாக இருந்தாலும் இவ்வாறு சேதம் விளைவிப்பது என்பது என்னை பொறுத்தவரையுமே உண்மையிலே மிக மோசமான ஒரு செயற்பாடாக நான் பார்க்கின்றேன். இப்படி தௌஃபிக் அவர்களது வீடு
தாக்கப்பட்டு அன்றைய இரவு செய்தி அறிக்கைகளில் ஒரு சில தொலைக்காட்சிகளில் எவ்வாறு அது காண்பிக்கப்பட்டது என்றால், தௌஃபிக் அவர்களது வீடு இளைஞர்களால் மக்களால் கோபம் ஏற்பட்டு உடைக்கப்பட்டிருக்கின்றது, இவற்றை தவிர இன்னமும் இருக்கின்றார்கள் என்று உங்களது படம், அதே போன்று ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களது படம் எல்லாம் போட்டு இவர்களும் இருக்கின்றார்கள் என்று அந்த செய்தி சொல்கின்றது. அதாவது ஏன் இவர்களது வீடு தாக்கப்படவில்லை, குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் தௌஃபிக்கின் வீடு மட்டும் தாக்கப்பட்டது ஏன் என்ற கேள்வியும் அங்கே வருகிறது. நான் உங்களுடைய கேள்வியிலேயே அதற்கான விடையும் இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய பார்வைக்கு இருக்கின்றது. உண்மையிலே இது ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு நேரம் அல்ல, அதாவது நிகழ்வு ஒரு அரசியலுக்கான ஒரு நேரம் செய்யக்கூடாது. இருந்தாலும் உங்களுடைய கேள்விக்கான விடை, உண்மையிலே நான் நினைக்கின்றேன் இது ஒரு அரசியல்வாதியாக என்னிடம் கேட்பதை விட நீங்கள் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களை கேட்பதுதான் இதுக்கான ஒரு சிறந்த பதிலாக அமையும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இருந்தும் நீங்கள் என்னிடம் கேட்கின்ற காரணத்தினால் நான் என்னுடைய கருத்தாக சொல்வது, உண்மையிலே இன்று மக்கள் பெரும் ஒரு அதிருப்தியிலே இருக்கின்றார்கள். அந்த பாலம் சம்பந்தமான சகல விடயங்களும் எவ்வாறு நடைபெற்றது அல்லது எவ்வாறு அதனுடைய எப்படி சொல்வது அந்த ஏ டு ஜெட் எப்படி அந்த நடவடிக்கை என்பது இன்று அங்கிருக்கின்ற மக்கள் எல்லோராலும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அவர்கள் யார் இதற்கான பிரதான காரணமாக இருக்கின்றவர்கள் அல்லது இப்பொழுது குறிப்பாக அரசாங்கத்துக்கு யார் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் இன்று மக்கள் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். நீங்கள் சொன்னது போன்று என்னுடைய படத்தை காட்டினார்கள் அல்லது என்னுடைய வீடு உடைப்படையில் என்று சொன்னார்கள் அல்லது இன்னும் ஏனைய உடைபட வேண்டும் என்றால் இருக்கின்றார்கள், அதற்கும் போதே என்ன அதை செய்தார்கள், பகிரங்கமாக சோசியல் மீடியாக்கள் கூட கேட்கின்றார்கள், ஒருவேளை நான் தான் செய்தேன் நானே என்றெல்லாம் சில ஆதரவாளர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானவர்களுக்கு நான் கேட்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த பிரச்சினை குறிப்பாக நானும் நீங்கள் சொல்லுகின்ற எம் எஸ் தௌஃபிக் அவர்களும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாவட்டம் மாத்திரம் அல்ல, பிரதேசம், நாங்கள் இருவரும் இருக்கின்ற ஊர், இந்த ஊர்லேயே நடந்த நிகழ்வை நான் பாராளுமன்றத்திலே அன்று கேள்விப்பட்டதன் உடன் அன்று என்னுடைய முதலாவது தொலைபேசி வந்ததுடன் பாராளுமன்றத்திலே நான் இவ்வாறு என்னுடைய ஊரிலே ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது என்பதை பாராளுமன்றத்தினுடைய கவனத்தை கொண்டு வந்தேன். அதிலே சில விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். நான் 10 பேர் மரணம் அடைந்ததாக சொன்னதாக இப்பொழுது சில சோசியல் மீடியாக்களில் சில எனக்கு எதிரான ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இதுல 10 பேரா 1 பேரா மரணித்தது என்பது விடயம் அல்ல, இந்த விடயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். நான் அதிலே 10 என்று சொன்னதுக்கு காரணம், நான் 8:30 கிண்ணியா வைத்தியசாலையிலே டெலிபோன் எடுத்து அந்த அந்த டாக்டரிடம் விசாரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே வைத்திய சொல்லுகின்றார், 10 உடல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது, இதுல எத்தனை பேர் இறந்திருக்கின்றார்கள் எத்தனை பேர் காயம் அடைந்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் தெரியாது எங்களுக்கு எம்பி, நாங்கள் இப்பொழுது சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கின்றோம், இதற்கான சரியான எண்ணிக்கை எங்களிடம் இல்லை என்று சொன்னார்கள். அதன் காரணமாகத்தான் நான் அந்த விடத்தை சொன்னேன். ஆகையால் பேசியதை பெரிதுபடுத்தாமல் அந்த சொன்ன எண்ணிக்கையை கூட விமர்சிப்பதுதான் நான் சொன்ன போது அரசியல் கலக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இது ஒரு தவறான விடயம். அது தவிர்த்து நான் அன்றே எங்களுடைய ஊருக்கு சென்றேன், நான் அன்றே அந்த இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு சென்றேன், அதற்கு பிறகு அங்கு இருக்கின்ற வைத்தியசாலைக்கு சென்று அவ்வளவு பேரையும் நாங்கள் பார்த்தோம், அவ்வளவு குடும்பத்துக்கும் நாங்கள் போய் சந்தித்து எங்களுடைய ஆறுதலை சொன்னோம். நாங்கள் அதே போன்று காயமுற்றவர்களுடைய வீடுகளுக்கு சென்றோம், மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வந்து அந்த லன்சா சொன்ன பொய்களுக்கான பதிலை நான் நினைக்கின்றேன் முதல் முதலாக நான் சிங்களத்திலே பேசியிருக்கின்றேன் பாராளுமன்றத்திலே. ஏனென்றால் அது லன்சாக்கான பேச்சு, அந்த அமைச்சருக்கான பேச்சு, அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசிய பேச்சு. ஆகையால் இவ்வாறான விடயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். இன்று எங்களுக்கு மக்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை, அங்கு எந்த ஒரு மக்களும் எங்களுக்கான அந்த அந்த என்ன சொல்வது எதிர்ப்பான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகின்ற எம் எஸ் தௌஃபிக் அவர்கள் பாராளுமன்றத்திலே இதுவரைக்கும் இது சம்பந்தமான ஒரு வசனத்தை இதுவரை பாராளுமன்றத்திலே பேசவில்லை. அந்த குடும்பத்துக்கான என்ன சொல்வது விடயங்களை அல்லது அந்த அனுதாபத்தை இன்னும் பாராளுமன்றத்திலே பேசவில்லை. ஏன் இன்னும் அந்த பிரதேசத்துக்கு செல்லவில்லை, அந்த இறந்தவர்களுடைய வீடுகளுக்கு செல்லவில்லை. ரிஷாட் பதுதீன் அவர்கள் வந்தார்கள், இன்னும் அலிசாய் மௌலானா அவர்கள் வந்தார்கள். நான் நினைக்கிறேன் இன்று சில தமிழ் கட்சியினுடைய சில தலைவர்கள் இன்று செல்லுகின்றார்கள். இப்படி இருக்கும்போது அந்த இடத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற, அந்த மாவட்டத்தை பிரதிப்படுத்துகின்ற, குறிப்பாக அந்த ஊரை பிரதித்துவப்படுத்துகின்ற எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்திலே செல்லாதது நீங்கள் சொன்னது போன்று சில காரணங்களுக்கு விடையாக அமைவது போன்று விளங்குது அல்லவா? அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். இதற்கான சரியான பதிலை சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், அந்த நிமல் லன்சாவிடம் இந்த பாதைக்கான படகு சேவைக்கான அனுமதியை தௌஃபிக் தான் கேட்டிருந்தார் என்று.
இல்லை, அது என்னென்றால் நான் அந்த ஏழாம் மாதம் ஒரு கேள்வியை கேட்பேன், ஏழாம் மாதம் ஒன்பதாம் தேதி நினைக்கே நான் கேட்பது வந்து இந்த பை ரோட் அமைத்து தருவீர்களா அல்லது உங்களுடைய எஸ்டிமேட்ல இருந்ததா, அப்படி இருந்தால் என்ன நடந்தது என்று. அந்த கேள்விக்கு பதில் அளிப்பதாக மறைமுகமாக அவர் பதில் அளித்துக் கொண்டிருந்தார், ஒரு அரசியல் ரீதியான ஒரு பதில் அளித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் தான் அவர் சொன்னார், இப்படி படகு சேவைகளை நாங்கள் போட்டிருக்கின்றோம். ஏனென்றால் என்னுடைய ஒரு கேள்வியாகவும் இருந்தது, ஒரு படகு சேவை இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அதிலே கட்டணங்கள் அளவிடப்படுகின்றன, குறிப்பாக கட்டணங்கள் அறவிடப்படுகின்ற காரணத்தினால் மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள். ஏனென்றால் ஒரு இரண்டு மூன்று தரம் போய் வருவதற்காக அவர்கள் 100 ரூபாய் 200 ரூபாய் செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். ஆகவே அதை நீங்கள் ரத்து செய்துவிட்டு இந்த வீதியை அமையுங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள். அந்த நேரத்தில் தான் அவர் சொன்னார், எம் எஸ் தௌஃபிக் அவர்கள் இந்த படகு சேவையை இலவசமாக அமைப்பதற்கு, அதாவது நடத்துவதற்கான அனுமதியை கேட்டிருக்கின்றார், நான் அனுமதியை வழங்கியிருக்கின்றேன், நீங்களும் கேளுங்கள், நான் அதற்கான அனுமதியை தருவேன் என்று அவர் அதிலே சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஒரு மாநகர சபை உறுப்பினராக இருக்கட்டும், இல்லை நகரசபை உறுப்பினராக இருக்கட்டும், அனைவருக்கும் பொறுப்பு இருக்கின்றது மக்கள் நலன். இந்த பாலம் விவகாரத்தில் கூட இம்ரான் மாரூஃப் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, தௌஃபிக் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, ஏனைய தமிழ் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக சம்பந்தனை அவர்களுக்கு, அவருக்கு கூட ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவர் ஆக ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் குறிப்பாக இதை நீங்கள் கடந்த காலங்களில் பேசியதாக குறிப்பிட்டீர்கள், ஏன் ஏற்கனவே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கின்றார்கள் இந்த பிரச்சனை தொடர்பாக? உண்மையிலே இது ஒரு மறைப்பதற்கான ஒரு விடயம் கிடையாது. நான் நினைக்கின்றேன் இன்று பார்லமெண்டத்திலே ஹேண்ட்சாட்டுகள் காணப்படுகின்றன, அல்லது ஏனைய வீடியோக்கள் சகலதும் காணப்படுகின்றன. இது சம்பந்தமாக இதுவரை யாரும் பெரிதாக பேசியது கிடையாது. குறிப்பாக இந்த பாலத்தை கட்டித்தாருங்கள் என்று பேசியிருக்கின்றார்கள், ஆனால் அதுக்கான அந்த நடவடிக்கைகளை அல்லது ஒரு ஒரு என்ன சொல்வது, ஒரு அமைச்சரிடம் கேட்டு பெறுகின்ற செயற்பாடுகள் இதுவரை இடம்பெறவில்லை. குறிப்பாக வரவு செலவு திட்டம் வரும்போது அந்த அமைச்சியிலே பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்கள் பிரதேசத்திலே ஒரு பாலம் தேவைப்படுகின்றது, ஆகையால் அந்த பாலத்தை அமைச்சர் நிர்ணயித்து தருவாரா என்று கேட்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் இதுவரைக்கும் காணப்பட்டது. குறிப்பாக இது நான் பல சென்ற அரசாங்கத்தில், குறிப்பாக எங்களுடைய அந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட நாங்களும் பார்லமெண்டத்திலே பேசியிருக்கின்றோம், பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம். ஆகையால் அவ்வாறான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த நேரத்திலே கை கூடவில்லை. அதுதான் நான் சொன்னேன், இந்த அரசாங்கத்திலே ஏதோ ஒன்று அடிக்கல் நாட்டி அதுக்கான வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அதை நாங்கள் வரவேற்கின்றோம், அதை நாங்கள் பிழை சொல்லவில்லை. ஆனால் வரவேற்றாலும் அதற்கான சரியான முறையிலே அது நடைபெறவில்லை. குறிப்பாக அதுக்கான எலக்கேஷன், அதற்கான அந்த பணம் வழங்குகின்ற முறை கூட 3 கட்டங்களாகத்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே 3வது கட்டம் கூட இன்னும் சரியாக வழங்கப்படவில்லை. ஆகையால் இப்படி செய்ய வேண்டாம், இப்ப பாலத்தை உடைக்க வேண்டாம், எந்த அரசாங்கமும் வந்து பாலத்தை உடைக்கும், ஆனால் கட்டுவது அதுதான் இதிலே மிகவும் பிரதான செயலாக காணப்படுகின்றது. அதுதான் நாங்கள் இப்பொழுது அண்மையிலே அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு என்னுடைய, அதாவது என்னை அழைத்தார் அமைச்சர் அவர்கள், ஜான்சன் பெர்னாண்டோ அமைச்சர் அவர்கள் அறிவித்து சம்பந்தமாக பேசியிருந்தார்கள். ஆகவே அவர் பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே சில கருத்துகள் முன்வைக்கப்பட்ட போது அவர் சொன்னார், இப்பொழுது கண்டக்ட் செய்து கொண்டிருக்கும் அந்த விவிகே நிறுவனம் உண்மையிலே அவர்கள் அந்த சொன்ன காலத்துக்குள்ளே அவர்கள் செய்யாத காரணத்தினால் அவர்களுடைய அந்த டெண்டர் வந்து ரிஜெக்ட் செய்யப்பட்டு ஒரு புதிய கம்பெனிக்கு இந்த வேலை திட்டத்தை நாங்கள் வழங்குவோம், அவ்வாறு வழங்குவதற்கு முன்னர் இதனுடைய ஒரு பைரோடையும் அமைப்பதற்கான நடவடிக்கையை எடுப்போம் என்று அமைச்சர் அவர்கள் என்னிடம் கூப்பிட்டு அந்த விடயத்தை சொன்னார். உண்மையில் அது பாராட்டக்கூடிய விடயம், அது அதுக்கான ஒரு தீர்வும் கூட. ஆகையால் உயிர் போன உயிரை எடுக்க முடியாது, ஆனால் இனிமேல் போக இருக்கின்ற உயிர்களை இவ்வாறான முறைகளிலே நான் நினைக்கின்றேன் தடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாரூஃப் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் கலணி பாலத்தை, அதாவது கல்யாணி தங்க நுழைவாயிலை திறந்து வைத்து பேசும்போது சொல்கின்றார், அன்று குறிப்பிட்டார்கள் கோட்டாபய ராஜபக்ச அவர்களால் வெற்றி பெற முடியாது, காரணம் சிறுபான்மை வாக்குகள் அவருக்கு கிடைக்காது, ஆகவே வெற்றி பெற முடியாது என்று, ஆனால் நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னார். ஆகவே சிறுபான்மை மக்களது வாக்குகள் அவருக்கு தேவையில்லை என்பதும் திட்டத்தெளிவாக தெரிகின்றது. அது மட்டும் இல்லாமல் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு மிகவும் தேவைப்பட்டது சிறுபான்மை மக்களது வாக்குகள். ஆனால் இந்த குறிஞ்சாக்கணி பால விவகாரத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தின் மீது கையை நீட்டினால் இவர்களும் காரணம் என்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று, நான் சொன்னேனே ஆரம்பத்திலே நான் உங்களிடம் தெரிவித்தேன், இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இப்போ நல்லாட்சி அரசாங்கம் கிடையாது, இதற்கு முன்னர் நீங்கள் சொல்வதாக இருந்தால் 2000ஆம் ஆண்டிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அந்த 9 வருடத்தையும் கூட இந்த இதுக்குள்ளே எடுக்கலாம், அவர்களும் ஒரு காரணம். ஏன்னா அதற்கு முன்னர் இருந்து இந்த பாலம் இருக்கின்றதானே, குறிப்பாக 77ஆம் ஆண்டு நிர்ணயித்த ஒரு பாலம் இது.
ஆனால் இம்ரான் மாரூஃப் என்ற துடிப்பான இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தது 2015 ஆண்டு. இல்லை அதுதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி மூலமாக வருகின்றேன் நான். அப்போ அப்போனால் அது அந்த எல்லா தரப்பினருக்கும் அந்த பொறுப்பு காணப்படுகின்றது. ஆகையால் அது எல்லாருக்கும் இருக்கின்றது. அதை நீங்கள் சொன்னது போன்று இம்ரான் மவுருஃபுக்கும் இருக்கின்றது. அந்த மாவட்டத்தில் இருந்த ஏனைய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் நீங்கள் சொல்வது ஏதோ ஒரு அடிப்படையில் மாநிலசபை உறுப்பினர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு அரசியல்வாதிகளுக்கோ, எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது. அதை நாங்கள் மறுப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. அதுதான் நான் எப்பொழுதும் நான் சொல்கிறேன், இந்த அரசாங்கம் இதை செய்தது சரி, ஆனால் செய்ததிலே பிழை இருக்கின்றது. செய்த முறை பிழை என்பது தான் என்னுடைய ஒரு செயற்பாடாக இருக்கு. என்ன, நான் ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு சொல்லலாம், என்ன செய்திருக்கின்றீர்கள் நீங்கள்னா, உங்களுடைய அரசாங்கத்தில் அடிக்கலை நாட்டிவிட்டு ஆறு உயிர்களை பறித்திருக்கின்றீர்கள் என்று எங்களாலும் அரசியல் செய்ய முடியும். ஆனால் நாங்கள் அவ்வாறான அரசியல்வாதிகள் அல்ல. எங்களுடைய நோக்கம் அரசியலிலே ஒரு நேர்மையான, நீதியான, சரியான ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தனிப்பட்ட காரணம். ஏன்னா இளைஞர்களுடைய அரசியல் பயணம் எதிர்காலத்திலே வித்தியாசமாக இருக்க வேண்டும். இந்த இப்பொழுது சில அரசியல்வாதிகள் சொல்வது போன்று ஒரு நாளைக்கு ஒரு கதை, அடுத்த நாள் ஒரு கதை அல்லாமல் ஒரு ஒரு அழகிய ஒரு சரியான ஒரு அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலுடன் அரசியலுக்கு வந்தவன் நான். அரசியல் பின்னணியில் வந்தாலும் அரசியலை வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே வந்தவன் நான். ஆகையால் நல்லாட்சி அரசாங்கத்தை நீங்கள் சொன்னது போன்று சிறுபான்மையர்கள் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு ஆதரவளித்தார்கள் என்று சொன்னீர்கள். உண்மையில் அது உண்மையான விடயம். ஏன் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு சிறுபான்மை மக்கள் ஆதரவு அளித்தார்கள் என்பது அவர்கள் அரசாங்க அதாவது நல்லாட்சியுடன் பல விடயங்களை வென்று கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. அன்று அந்த அரசாங்கத்தில் அதாவது அந்த நேரம் நாட்டிலே காணப்பட்ட அரசியல் கலாச்சாரம். ஏனென்றால் நீங்கள் சொல்லுகின்ற இந்த கோட்டாபய ராஜபக்ஷ அல்லது இந்த மஹிந்த ராஜபக்ஷனுடைய அரசாங்கம் ஒரு இனவாத அரசாங்கமாக பார்க்கப்பட்டது அந்த காலங்களிலே, குறிப்பாக 2014-15 அந்த தேர்தல் காலங்களில் இனவாதமாக பார்க்கப்பட்டது. குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்த ஒரு அரசாங்கமாக காணப்பட்டது. அதன் காரணமாகத்தான் மக்கள் இந்த நீங்கள் சொல்லுகின்ற நல்லாட்சியை விரும்பினார்கள். அதே போன்று நீங்கள் சொன்னீர்கள், இப்பொழுது இருக்கின்ற கோட்டாபய அரசாங்கம் சிங்கள மக்களுடைய ஆதரவிலே இந்த அரசாங்கத்தை அமைத்தார்கள். அது உண்மை. ஆனால் அரசாங்கத்தை அவர்கள் சிங்கள மக்களுடைய வாக்குகள் மூலமாக அமைத்தாலும் சில விடயங்களை அவர்களால் முன்னெடுக்க முடியாது. குறிப்பாக 2/3 பார்லமெண்டத்திலே 2/3 என்று சொல்லப்படுகின்ற விடயத்தை யாரால் அடைந்தார்கள்? இன்று சிறுபான்மையர்கள் 20 வாக்களிக்காவிட்டால் இவர்களுடைய 2/3 எங்கே? ஆகையால் இப்போ அதாவது கூட்டங்களிலே பேச, அதை நான் சொன்னேன், அரசியல்வாதிகள் என்றால் மேடைகளிலே பேச முடியும், ஆனால் நடைமுறையிலே எல்லோரையும் இணைத்து செல்லுகின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்திலே நல்லாட்சியை மக்கள் விரும்பினார்கள். ஏனென்றால் சிறுபான்மைகளை பாதுகாக்குகின்ற ஒரு சூழல் அந்த இடத்திலே காணப்பட்டது. அதனால் தான் அந்த நேரத்திலே நல்லாட்சியை விரும்பினார்கள். ஆகையால் சிறுபான்மை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். எவ்வாறானவர்கள் எவ்வாறாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று, இந்த அரசாங்கம் எவ்வாறு இந்த ஆட்சி அமைத்தது என்பது இன்று சிறுபான்மையர்கள் நினைக்கின்ற வருகின்ற தேர்தலிலே அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று பெரும்பான்மை சகோதரர்கள் சிங்களவர்கள் வருகின்ற தேர்தலிலே அவர்கள் தான் அரசியல் செய்ய போகின்றார்கள். ஏனென்றால் இன்று இந்த நாட்டிலே நடக்கின்ற நிலைப்பாட்டிலிருந்து எத்தனையோ இந்த அரசாங்கத்துக்கு மிகவும் ஆதரவளித்த மக்கள் இன்று பல வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள், விரக்தியிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் இது காலத்திற்கு ஏற்ப அதாவது ஒரு பிழையான விடயம் செய்து சில ஆட்சிகளை அமைக்கின்ற பொழுது அதற்கான தீர்வு மிக விரைவிலே கிடைக்கும் என்பது வரலாறு. என்றால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட 10 கூட இருக்காமல் முன்னே அவருடைய ஆட்சியை இல்லாமாக்கிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகையால் இது என்ன செய்தாலும் உண்மை ஒரு நாளைக்கு வெளிவரும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக காணப்படுது. எப்படியும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று எல்லா அரசாங்கத்திலும் இந்த தவறு இருக்கின்றது. அப்படி என்றால் நல்லாட்சி அரசாங்கத்தை குறிப்பிட்ட போது இல்லை. அப்படி என்றால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் 2010-15 வரை ஆட்சியில் இருந்திருக்கின்றார், அவர் செய்திருக்கலாம் என்று இப்பொழுது யாரை வேணுமானாலும் குற்றம் சுமத்தலாம். இப்பொழுது இந்த மரணித்தவர்களுக்கான நட்டீடு ஏதாவது வழங்கப்படுகின்றதா, அறிவிக்கப்பட்டிருக்கின்றதா? இன்னும் அரசாங்கத்தினால் சரியான அறிவித்தல் ஒன்று வழங்கப்படவில்லை. குறிப்பாக நான் அன்று பிரதேசத்தில் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் வைத்தியசாலைக்கு அதே போன்று பிரதேச செயலகத்துக்கு சென்று விசாரித்த பொழுது அதற்கான தரவுகளை அரசாங்கம் பெற்றிருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு நிவாரணத்தை அல்லது நீங்கள் சொன்ன அந்த விடயத்தை செய்வதற்காக தயாரான நட்டெடுத்து தொகையை வழங்குவதற்காக இருக்கின்றார் என்று சொன்னார்கள். அது எப்படியாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய பங்கை செய்ய வேண்டும். குறிப்பாக உயிர்களுக்கு நான் நினைக்கின்ற விலை கூற முடியாது. இருந்தாலும் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் நான் இது சம்பந்தமாக கதைத்திருக்கின்றேன். கதைத்ததுக்கு பிறகு இப்பொழுது நாங்கள் அதற்கான நடவடிக்கை எடுத்து இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் எங்களுடைய கட்சி சார்பாக, குறிப்பாக எதிர்க்கட்சி சார்பாக, சஜித் பிரேமதாஸ் சார்பாக நாங்கள் அந்த உயிர்களை இழந்தவர்களுக்கும் அதே போன்று இந்த சம்பவத்திலே
இன்னல்களை அல்லது காயங்களை கஷ்டங்களை அனுபவித்தவர்களுக்கான ஒரு கொடுப்பனவையும் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் வருகின்ற கிழமை எங்களுடைய உதவி வழங்குவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். நான் நினைக்கிறேன் அரசாங்கமும் மிக விரைவிலே இது வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வதாக பிரதேச செயலாளரும் என்னிடம் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்திருந்தனர். நாங்கள் கடந்த காலங்களில் இது போன்ற அனர்த்தங்கள் இடம்பெற்ற பார்த்திருக்கின்றோம். அந்த அனர்த்தங்கள் இடம்பெற்ற உடன் நட்டஈடு தொகை அறிவிக்கப்படும். அரசாங்கத்தினால் ஏற்பட்ட தவறா அல்லது இது பிரதேச செயலகத்தினாலோ அல்லது அமைச்சாலோ ஏற்பட்ட தவறு உடனடியாக. ஆனால் இந்த திருகோணமலை மாவட்டத்துக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? அப்படி இல்லை என்றால் சிறுபான்மை மக்களாக எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலை? இல்லை, குறிப்பாக அது வளமையாகவே இருக்கின்ற ஒரு விடயம். அது யார் நீங்கள் சொன்ன ஆரம்பத்திலே சொன்னது போந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் வடகிழக்கு என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லது தமிழ் பேசுகின்ற முஸ்லீம் தமிழ் மக்கள் என்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்திலே சில தாமதங்கள் ஏற்படுவது உண்மையிலே இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதை நான் எந்த கட்சியாக இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அதே மட்டுமல்ல, இனி இந்த நிகழ்வு நடந்ததுக்குடன் இதை வழங்குவது என்பது எந்த அளவிலே சாத்தியம் என்று எனக்கு தெரியாது. என்னால் எங்களுடைய இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னர் எங்களுடைய பிரதேசத்திலே பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. குறிப்பாக அங்கே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் திரண்டு இதனுடைய ஒரு எதிர்ப்பாக அல்லது இந்த கவலையை அவர்கள் வெளிப்படுத்திய முறை உண்மையிலே கிண்ணியா மக்களுக்கே மிகவும் கவலையாக இருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் நான் நினைக்கின்றேன் கிண்ணியா முழுவதும் மிகவும் சோகரமான கடைகளெல்லாம் அடைக்கப்பட்டு மக்கள் எல்லாம் வீடுகளிலே இருந்து மிகவும் சோகத்தை ஒரு வெளி கொண்டு வந்த ஒரு நாளாக கூட அந்த பிரதேசத்திலே செய்திருந்தார்கள். ஆகையால் அந்த நேரத்திலே போய் நாங்கள் உயிர்களுக்கு விலை பேசுவது அல்லது அதற்கான ஒரு காசை வழங்குவது என்பது ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு விடயம். ஏனென்றால் நான் அடுத்த நாளே அவர்களுடைய குடும்ப அந்த வீடுகளுக்கு சென்றிருந்தேன். ஆகையால் அவர்களுடைய மனநிலையை நன்கு அறிந்தவனாக நான் சொல்லுகின்றேன். உண்மையிலே அவ்வாறான ஒரு மனப்பான்மை, அதாவது அவர்கள் அந்த காசை எதிர்பார்த்தவர்களாக அல்லது அந்த அந்த அவர்கள் அவருடைய அந்த இழப்பை ஈடு செய்யக்கூடிய ஒரு மனநிலையிலே இல்லை. குறிப்பாக ஒரு தந்தை அவருடைய இரண்டு பிள்ளைகளையும் இழந்திருக்கின்றார். ஆகையால் அவரிடம் போய் நாங்கள் எவ்வாறு இது சம்பந்தமாக கதைப்பது? அதே போன்று இன்னொரு தந்தை தனது மனைவியையும் பிள்ளையும் இணைந்திருக்கின்றார். ஆகையால் அவருடன் எப்படி நாங்கள் இப்படி போய் பேசுவது என்ற ஒரு விடயம் இருக்கின்ற காரணத்தினால் தான் நினைக்கின்றேன் எங்களுடைய பக்கத்தில் இருந்து சில தாமதம் நான் இங்கே தாமதம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா நாங்கள் எல்லா நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டு விட்டோம். அந்த ஆதாரத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். மிக விரைவிலே எங்களுடைய அந்த பங்களிப்பை கட்டாயமாக அந்த குடும்பங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். இப்படி குறிஞ்சாக்கேணி பாலம் விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது அரசாங்கத்தின் மூலமாக அந்த பாலம் வேறொருவருக்கு ஒப்பந்தத்தை அடிப்படையில் செய்வதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் நாட்டிலே இந்த பாலம் விவகாரம் அல்லது இந்த படகு சேவை கவிழ்ந்த பிறகுதான் தெரிய வருகின்றது நாட்டில் இது போன்று எத்தனையோ பாலங்கள் இருக்கின்றது, நிர்மாணிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. இன்னும் யாழ்ப்பாணத்திலே தீவகங்களில் பல பகுதிகளுக்கு மக்கள் இப்படித்தான் படகு சேவைகளை செல்கின்றார்கள். எனவே இந்த ஒட்டுமொத்த விடயங்களிலும் அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து என்ன செய்தது? நேற்று அல்லது நேற்று முன்தினம் கடற்படையினர் படகு சேவை ஒன்றை வழங்கியிருக்கின்றார்கள். அதற்கு முதல் நாள் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு பேருந்து ஒன்று வழங்கப்பட்டது. இவை எல்லாம் ஏன் இதற்கு முதல் செய்திருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் தோன்றுகின்றது மக்களுக்கு. இல்லை, உண்மையிலே இனி இப்பொழுது இந்த நான் அதுதான் நான் பார்லமெண்ட்லேயும் பேசினேன் இது சம்பந்தமாக. இப்போ இப்பொழுது அந்த படகு கவுண்டதன் காரணமாகத்தான் அதாவது அந்த சேதம் ஏற்பட்டதின் காரணமாகத்தான் இன்று எல்லோரும் பேசுகின்றார்கள். ஆகையால் இன்று இது ஒரு பேசும் பொருளாக காணப்படுகின்றது. இன்று ஊடகங்களிலே இது வருகின்ற ஒரு பிரதான செய்தியாக காணப்படுகின்றது. ஆகையால் எதிலே அவர்களுடைய அந்த விடயத்தை செய்ய வேண்டும் என்பது இன்று அந்த விடயம் ஒரு பெரிய பங்கு வகிக்கின்றது. ஆகையால் தான் இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நான் நினைக்கின்றேன். உண்மையிலே நீங்கள் சொன்னது போன்று இந்த படகு சேவைகள் கூட ஒரு டெம்பரரி படகு சேவையாக காணப்படுகின்றது. குறிப்பாக ஸ்கூல் பிள்ளைகளை கொண்டு செல்லுகின்ற ஒரு படகு சேவையாகத்தான் நான் நினைக்கின்றேன் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு படகு சேவை அணிந்து அதே போன்று எங்களுடைய அந்த பிரதேசத்திலே குறிப்பாக நான் நினைப்பது போன்று 300 மேற்பட்ட மாணவர்கள் அந்த பிரதேச சபையிலிருந்து நகரசபை பக்கம் வர வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அப்படி பார்த்தால் எத்தனை போட்டுகள் நாங்கள் போட வேண்டும், எத்தனை அந்த நீங்கள் சொல்லுகின்ற அங்கிகளை நாங்கள் அணிய வேண்டும், அல்லது எவ்வாறு நடைமுறைக்கு இது சாத்தியமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகையால் தான் நாங்கள் சொல்றோம் இந்த போட் சர்வீஸ் என்பது ஒரு ஃபெயில். இந்த 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 குறிஞ்சாக்காணி பால விடயத்திலே இந்த போட் சர்வீஸ் என்பது ஒரு ஃபெயிலான ஒரு விடயம். குறிப்பா என்னிடம் ஒரு கடிதம் ஒன்று இருக்கின்றது. ஆர்டிஏ தான் முதலிலே அதை முதலில் மீன்
ஒரு 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 படகு சேவையை, குறிப்பாக ஆடி என்பது அந்த பெரிய படகு சேவை, கிண்ணியாவிலே முதல் ஆரம்பத்தில் இருந்த அவ்வாறான ஒரு படகு சேவை செய்வதற்கான அனுமதியை கோரி கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது. அதற்கு கூட 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் நான் பார்லமெண்ட்டில் கேட்டேன், இந்த படகு இந்த பாலம் அமைத்ததுக்கு பிறகுதான் கொண்டு வருவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதா? ஏனென்றால் இன்று உயிர் போனதுக்கு பிறகுதான் இன்று இவ்வாறான விடயங்கள் கூட வெளிவருகின்றன. ஆகையால் இந்த படகு என்பது இந்த விடயத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஃபெயிலான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இது ஒரு தேவையற்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகையால் நாங்கள் ஆரம்பத்திலே எங்களுடைய மக்களும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்களும் நானும் கேட்கின்ற விடயம்தான் அந்த பை ரோட். ஆகையால் பை ரோட் வந்தால்தான் நாங்கள் சொல்லுகின்ற எல்லா விடயத்துக்குமான ஒரு தீர்வாக அமையும். ஆகையால் இதை விட்டு விட்டு பஸ்ஸை போட்டு, ஒரு பஸ்ஸை போட்டு 6 கிலோமீட்டருக்கு எத்தனை பேரை ஏற்றுவது, 300 பேரை ஏற்றுவது என்றால் எத்தனை பஸ் தேவைப்படும், இவ்வாறு போட் படகுகளை போட்டால் எத்தனை போட் தேவைப்படும், எத்தனை முறை அவர்கள் வந்து போவார்கள், ஏனையவர்கள் என்ன, பாடசாலை செல்லாதவர்கள் இருக்கின்றார்கள், ஏனென்றால் அங்கில் இருக்கின்றவர்கள் அநேகமானவர்கள் இங்கு பாடசாலைகளில் செல்லுகின்றார்கள், வைத்தியசாலைகளை பயன்படுத்துகின்றார்கள், ஏனைய அரச காரியாலயங்களை பயன்படுத்துகின்றார்கள், பிரதேச செயலகங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆகையால் ஒரு நாளைக்கு எத்தனையோ மக்கள் தொடர்படுகின்ற ஒரு பிரதான பாலம் எந்த ஒரு தீர்வும் அல்லாமல் உடைக்கப்பட்டு இன்று இந்த நிகழ்வுக்குறவு கதைக்கப்படுவது என்பதுதான் எனக்கு எங்களுக்கு காணப்படுகின்ற ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் திருகோணமலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாரூப் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஆரம்பத்தில், அதற்கு பிறகு நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், என்னதான் பெரும்பான்மை மக்களது வாக்குகளால் இந்த அரசாங்கம் இருந்தாலும் வாக்கெடுப்புகளில் சில திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் அதே போன்று சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் 3/2 பெரும்பான்மை தேவை, அதற்கு சிறுபான்மை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் துணை போகின்றார்கள் என்று. அப்படி ஒரு சிறுபான்மை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்த கருத்து தான் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து, எவ்வளவு நாள் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க போகின்றோம், ஆகவே நாங்கள் ஆளுங்கட்சிக்கு எங்களது பங்களிப்பை வழங்கி அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை பெறுவதற்கான சக்தியை வழங்கும் போது எங்களது மக்களுக்கு அவர்கள் உதவி செய்வார்கள் என்று குறிப்பிட்டார். இது எந்த அளவு உண்மை? இது வளமையாக நான் என்னுடைய அரசியல் காலங்களிலே பல தடவை இவ்வாறாக நான் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அரசாங்கத்தின் பக்கம் இருந்தால்தான் பல சேவைகளை செய்ய முடியும், அவ்வாறு இருந்தால்தான் எங்களுடைய மக்களை கவனிக்க முடியும் என்று பேசுகின்ற பல அரசியல்வாதிகளை இப்பொழுது கூட நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எனக்கு இந்த கருத்துக்கும் நாளைக்கினே இதுக்கு உடன்பட முடியாது. இது ஒரு சிறு பிள்ளைத்தனமான ஒரு ஒரு அவர்களை பாதுகாத்து கொள்ளுகின்ற ஒரு வேடிக்கை மிக்க ஒரு கருத்தாக காணப்படுகின்றது. அவ்வாறு சொல்லுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு கட்சியின் மூலமாக மக்கள் தெரிவு செய்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. அவர்கள் குறிப்பாக இப்படி நீங்கள் சொன்ன ஒரு பாராளுமன்ற பேசியது எனக்கு யாருமே தெரியவில்லை, அவ்வாறு பேசியிருந்தார் என்றால் சென்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு தெரியும் கோட்டாபே ராஜபக்சே அவர்கள் அமோக வெற்றியிட்டிருக்கின்றார்கள் 69 லட்சம் வாக்குகளின் மூலமாக. ஆகையால் யார் பாராளுமன்றத்திலே ஆட்சி அமைக்கப் போகின்றார்கள் என்பது தெளிவு. ஏன் அப்பொழுது பாராளுமன்ற தேர்தலிலே அவர்கள் மொட்டு சின்னத்திலே வாக்கு கேட்கவில்லை? ஏன் அவர்கள் அவ்வாறான சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெறவில்லை? அப்பொழுது வெற்றி பெறுவதற்காக தேர்தலிலே களம் இறங்குவதற்காக இவ்வாறான கட்சிகள் தேவை, அப்பொழுது மக்கள் தேவை இல்லையா? அப்பொழுது மக்களுடைய ஆதரவை பெறுவதற்கு மட்டும்தான் அந்த கட்சி. சேவையை கேட்டார்களா மக்கள்? அப்படி சேவைகளை கேட்பதாக இருந்தால் மக்கள் மொட்டுக்கு வாக்களித்திருப்பார்களே, அரசாங்கத்துக்கு வாக்களித்திருப்பார்கள். மக்கள் நீங்கள் சொல்வதென்ன, சிறுபான்மை மக்களை சொல்கின்றனர், வாக்களித்திருப்பார்கள். ஆகால் இது வந்து அவர்களுடைய லாபங்களை பெறுவதற்காக சொல்லப்படுகின்ற விடயம், அவர்களுடைய லட்சியங்களை அடைந்து கொள்வதற்காக சொல்லப்படுகின்ற விடயம். தயவுசெய்து இவர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம், சமுதாயத்தை விற்க வேண்டாம் நீங்கள். என்னால் சமுதாயம் அந்த நிலைப்பாட்டிலே இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்லும், சில தமிழ் கிராமங்களை எடுப்போம், சில தமிழ் கிராமங்கள் எங்களுடைய பகுதியிலே காணப்படுகின்றன, அந்த கிராமங்களில் அபிவிருத்தி நடைபெறவில்லையா? அங்கிருக்கின்ற எந்த தமிழ் தலைவர்கள் அரசாங்கத்துடன் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது அரசாங்கத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணுகின்றார்கள், உதவி செய்கின்றார்கள்? அந்த பிரதேசங்களிலே அபிவிருத்திகள் நடைபெறவில்லையா? வீதிகள் போடப்படவில்லையா? பாலங்கள் போடப்படவில்லையா? இது வெறுமேனும் அவர்களுடைய லாபங்களை அடைவதற்காக இன்று மக்களை ஏமாற்றுவதற்கு. நாங்கள் சொல்லுகின்றோம், இப்பொழுது கூட நாங்கள் மிகவும் வரவேற்கின்றோம், அவ்வாறு மக்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த அபிவிருத்தியை விரும்புவார்களாக இருந்தால் வருகின்ற தேர்தலிலே இன்று 20க்கு வாக்களித்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மொட்டு சின்னத்தில் கேட்டு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு வர முடியுமா என்பதை நாங்கள் பகிரங்கமாக கேட்கின்றோம். அல்லது மீண்டும் அரசாங்கம் மீனவாதத்தை எடுத்து விட்டது, முஸ்லீம்களுடைய பள்ளியை உடைக்கின்றார்கள், தமிழர்களுடைய கோயிலை உடைக்கின்றார்கள் என்று மீண்டும் எதிர்கட்சி தேவைப்படுமா தேர்தல் காலங்களிலே?
அல்லது அதுக்கு பிறகு அவ்வாறு பயன்படுத்தி வென்றதுக்கு பின்னர் மீண்டும் அபிவிருத்தி செய்வதற்காக அரசாங்கம் தேவைப்படுமா? ஆகையால் இவ்வாறான வேடிக்கையான கதைகளை என்னுடைய இந்த 10 வருட அரசியலிலே நான் பல பார்த்திருக்கின்றேன். ஆகையால் இது காலங்காலமாக அவர்களுடைய லாபத்துக்காக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். ஆகையால் தயவு செய்து இவ்வாறான பொய்யான விடயங்கள், ஒரு இனத்துக்கு மீது குற்றம் சாட்டுகின்ற குற்றச்சாட்டுக்களை உடனே நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளும். அதே போன்று இவ்வாறு சொல்லுகின்றவர்கள் வருகின்ற தேர்தலிலே நீங்கள் மொட்டி சின்னத்திலே, குறிப்பாக இந்த கோட்டாபய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷவுடைய கட்சியிலே கேட்டு நீங்கள் வெண்டு வாருங்கள். அப்படி பார்த்தால் இந்த பார்லமெண்டத்தில் 225 பார்லமெண்ட உறுப்பினர்களே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த கதையை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, காதர் மஸ்தான். ஏன்னா அவர் எங்களுடைய ஒரு முஸ்லீம் சகோதராக இருந்தாலும் அவர் மொட்டு சின்னத்திலே போட்டி கேட்டு வென்றவர். ஆகிய மக்கள் அதை விரும்பி இருக்கின்றார்கள். அவருடைய பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் சில இடத்துல நீங்க சொல்வது போன்ற அதை எதிர்பார்த்திருக்கலாம், அவ்வாறு ஒரு விடயத்தை செய்திருக்கலாம். அவர் கதைத்தால் நாங்கள் அந்த கதையை கேட்போம், ஆனால் இவர்கள் கதைத்தால் அது ஒரு நகைச்சுவையாகத்தான் இன்று மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற தேர்தல்களிலே நாளைக்கு மக்கள் சரியான பதிலே அதுக்கு சொல்வார். அவர்களது முடிவு அப்படி இருக்கின்றது. காரணம் மக்கள் விரும்புகின்றார்கள், ஆகவே தான் இதை நாங்கள் செய்கின்றோம் என்று கூட சிலர் கூறியிருக்கின்றார்கள். இருப்பினும் கூட முஸ்லீம் மக்கள் நம்பிக்கை வைத்து தான் சில முஸ்லீம் கட்சிகளுக்கு வாக்களிக்கின்றார்கள். ஆகவே குறிப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸாக இருக்கட்டும், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸாக இருக்கட்டும், அந்த கட்சிகளின் ஊடாக தெரிவு செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் முஸ்லீம் மக்களது வாக்குகள். எனவே அதன் மூலமாக தான் அவர்கள் நாடாளுமன்றம் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். பிறகு அவர்கள் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையை பெற்றுக் கொடுப்பதற்காக வாக்களிக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் ஒரு கேள்வி இருக்கின்றது, எல்லோரிடமும் இந்த கேள்வி இருக்கின்றது, நாளையும் இதே தவறை இவர்கள் செய்வார்கள் என்று இஸ்லாமிய மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தியை இவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அது பொதுவாக நான் கேட்கின்றேன், எல்லா முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாளை இந்த நிலை வரலாம் தானே அப்படி என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு, அதாவது அரசுக்கு அரசு பக்கம் சாய்ந்து அங்கே 3-2 பெரும்பான்மை பெறுவதற்காக நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று, அதாவது முஸ்லீம் கட்சிகளில் வெற்றி பெற்று, ஓகே ஓகே, நீங்க சொன்னது அதாவது மீண்டும் இதே போன்று, அதாவது எங்களுடைய கட்சியிலே போட்டியிட்டு மீண்டும் அரசாங்கத்துக்கு, இல்ல உண்மையிலே கூடுதலான மக்கள் இதை இப்பொழுதே கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். குறிப்பாக இவ்வாறானவர்களுக்கு மீண்டும் உங்களுடைய கட்சியிலே உங்களுடைய அந்த அந்த தேர்தல் கேட்பதற்கான அனுமதியை வழங்குவீர்களா என்றெல்லாம் இப்பொழுதே கேட்க தொடங்கி இருக்கின்றார்கள். நான் இதற்கு சொல்லுகிற ஒரு விடயம் நினைக்கின்றேன், இது என்னால் மட்டும் சொல்ல முடியாது, ஏனென்றால் இது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட விடயம், எதிர்கால சம்பந்தப்பட்ட விடயம் என்பதனால் இது கட்சி தலைவர் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. ஆனால் கட்சி தலைவர் நினைக்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு பின்னர், குறிப்பாக இந்த 20வது வாக்கெடுப்பு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்திலேயே சில செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு அவர் சரியான ஒரு தீர்வை பெறுவார். நீங்கள் சொன்னது போன்று இன்று முஸ்லீம் காங்கிரஸ் அல்லது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதாவது உறுப்பினர்கள் அவர்களுடைய கட்சியிலே கேட்பது என்பது மிக குறைவு. குறிப்பாக அவர்கள் அந்த நேரங்களிலே ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கேட்கின்ற காலங்கள் இருக்கின்றன. இம்முறை எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியிலே சேர்ந்து கேட்கின்ற, குறிப்பாக சில மாவட்டங்களில் தனித்து கேட்டார்கள். நினைக்கிற 2 உறுப்பினர்கள் அவ்வாறு கேட்டார்கள், முஷாரப் அவர்கள் மயில் சின்னத்திலே கேட்டார்கள், அதே போன்று அலிஷா அப்து ரஹீம் அவர்கள் பொது சின்னத்தில் நினைக்கின்ற, அதிலே முஸ்லீம் காங்கிரசும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசும் சேர்ந்து செய்த ஒரு ஒரு பிரச்சார அதாவது ஒரு செயற்பாடு அந்த பிரதேசத்திலே. ஆகையால் அவ்வாறு செய்வது குறைவாக காணப்படுகிறது நினைக்கின்றேன். இதுதான் முதல் தடவையாக அவ்வாறு நான் நினைக்கின்ற மாதிரி தெரிந்த அளவுக்குள்ளே அவ்வாறு கேட்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இல்லாத குறிப்பாக இன்று அவ்வாறான கட்சி தலைவர்கள் கூட, குறிப்பாக முஸ்லீம் காங்கிரசினுடைய கட்சி தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் என்றால் அவர் மரத்தில் கேட்பது கிடையாது, அவர் எப்பொழுதாவது யானையிலும் அல்லது இப்பொழுது தொலைபேசியிலும் கேட்கின்ற நிலைதான் இருக்கின்றது. ஆகையால் மக்கள் வந்து அவ்வாறு தான் வாக்களிக்கின்றார்கள், அதிலே முஸ்லீம்கள் சிங்களவர்கள் என்று இல்லை. என்னால் டெலிபோனுக்கு வாக்களிக்கும் போது, யானைக்கு வாக்களிக்கும் போது எல்லோருடைய வாக்குகளும் இருக்கின்றன. அதிலே சிங்களவர்களுடைய வாக்குகள் இருக்கின்றன, முஸ்லீம்களுடைய வாக்குகள் இருக்கின்றன, தமிழ் மக்களுடைய வாக்குகள் இருக்கின்றன, கிறிஸ்டியன் மக்களுடைய வாக்குகள் இருக்கின்றன. ஆகையால் அது ஒரு ஒரு இனத்தினுடைய கட்சி அல்ல. ஆகையால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், இவ்வாறு செய்யாமல் வருகின்ற காலங்களிலே அவர்கள் தனித்து போட்டியிட்டு அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது சரி, அதிலே நாங்கள் அதை வாதாடுவதோ அல்லது அதை பிழை சொல்வதோ கிடையாது. என்ன அவர்களுடைய அவர்களுடைய எதிர்பார்ப்பை மக்கள் பூர்த்தி செய்திருக்கின்றார்கள், அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் இது சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வழங்கிய சந்தர்ப்பத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்துவது என்பது பிழை. அதனால் தான் நான் சொல்கின்றேன், இனி வரும் காலங்களிலே அவ்வாறு தனித்து போட்டியிட்டு இவ்வாறு செயற்படுவார்களாக இருந்தால் அதில் யாருமே எந்த பேச்சுக்கும் இடமில்லை, அவர்கள் அவர்களுடைய முடிவை எடுத்துக்கொள்ள முடியும்.
ஆனால் இவ்வாறு போட்டியிட்டதுக்கு பின்னர் அபிவிருத்தி என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்பது உண்மையிலே நான் சொன்னது கொண்டு ஒரு சிரிப்பிழைத்தனமான காரணம். அரசாங்கத்தை எப்படியாவது கவிழ்த்து விட வேண்டும், அப்படி இல்லை என்றால் அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய இன்னும் 3 அல்லது 4 வருட காலப்பகுதிகளில் குறிப்பாக அதற்கு முன்னரே அரசாங்கத்தை கவிழ்க்கும் நோக்குடன் தான் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியினரும் ஏனைய எதிர்கட்சிகளும் செயற்படுகின்றது என்று அரசாங்கம் குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கின்றது. இது எந்த அளவு உண்மை? இல்லை, வளமையாக அரசாங்கமாக இருந்தால் எதிர்ப்பு வருகின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்கட்சியை சாடுவது என்பது நாளைக்கின இது முதல் தடவை அல்ல. வரலாற்றுகளிலே இவ்வாறான நடைபெற்றிருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம். ஆனால் குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற காலகட்டத்திலே நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று என்னதான் செய்தாலும் இன்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் இப்பொழுது பல சிங்கள எங்களுடைய சகோதர மக்களை சந்திக்கின்ற பொழுது இன்று யாருமே நினைக்கின்றேன் போட்டு வைக்க வாக்களிக்கவில்லை. அவர்கள் கதைக்கின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் மிகவும் அதிருப்தியாக கவலையாக ஒரு இனவாதத்துக்கு நாங்கள் துணை போய் விட்டோம் அல்லது ஒரு பிழையான ஒரு செயற்பாடுகளுக்கு நாங்கள் துணை போயிட்டோம் என்ற ஒரு கவலை இன்று மக்கள் மத்தியிலே காணப்படுகின்றது. இன்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் எந்த விடயத்திலே எதிர்கட்சி சூழ்ச்சி செய்கிறேன் என்று சொல்ல வேண்டும். என்னால் இன்று எல்லா விடயமும் இன்று பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது புதிதாக இப்பொழுது தலை தூக்கி இருக்கின்ற விடயம் இந்த கேஸ். இந்த அரசாங்கம் நான் நினைக்கின்றேன் வெடிக்குண்டின் மூலமாக ஆட்சி அமைத்த ஒரு அரசாங்கம் நான் நினைக்கின்றேன். அது கடவுள் இறைவனுடைய ஒரு நாட்டமோ என்னவோ தெரியவில்லை. இன்று நாடு பூராக வெடிக்கின்றது. இன்று அதாவது ஒரு 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 சமையல் அறைக்கு செல்வது என்பது ஒரு யுத்த களத்துக்கு செல்வது போன்று காணப்படுகின்றது. நான் ஒரு கேலி சித்திரத்தை பார்த்தேன். ஒரு தாய் பிள்ளை இரண்டையும் வெளியே வைத்துவிட்டு தாய் மிகவும் அவதானத்துடனும் பயத்துடனும் சமையல் அறைக்கு செல்லுகின்ற ஒரு சூழலை அதில் விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த அரசாங்கம் எவ்வாறு ஆட்சி அமைத்தது என்பது சிறுபான்மை தமிழ் பேசுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு மாத்திரமல்ல, இன்று பெரும்பான்மை சகோதரர்கள் கூட இன்று புரிந்து வைத்திருக்கின்றார்கள். ஆகையால் இதிலே நாங்கள் அரசியல் எதிர்கட்சி தான் இந்த சூழ்ச்சியை செய்கின்றது, எதிர்கட்சி தான் இந்த செயற்பாடை செய்கிறது. இப்போ சொல்வார்கள் நினைக்கின்றேன் கேஸை வெடிக்க வைப்பதும் அரசாங்க எதிர்கட்சியினுடைய சதி என்று சொல்வார்களோ தெரியவில்லை. அல்லது இந்த பசலையை ஒழித்து வைத்திருக்கின்றது அரசாங்கம், கேஸை ஒழித்து வைக்கின்றது அரசாங்கம், எல்லாத்தையும் இப்பொழுது அரசாங்கத்திடம் சொல்ல வேண்டும், டொலரை ஒழித்து வைத்திருப்பதும் அரசாங்கம் என்று. ஆக இன்று மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன, இவர்கள் சொன்ன விடயம் என்ன, இன்று என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், இதன் மூலமாக யார் நன்மை அடைகின்றார்கள் என்பது இன்று நினைக்கின்றேன் மக்கள் மிகவும் தெளிவாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். இன்று இனவாதத்தை இவர்களால் பேச முடியாது. இன்று இனவாதத்தையும் கூட மக்கள் சரியாக தெளிவாக விளங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற சகலரும் இது சம்பந்தமாக தெளிவாக இருக்கின்றார்கள். அதுதான் நாங்கள் சொல்லுகின்றோம். இது ஒரு அரசியல் நாடகமாக எதிர்கட்சியினுடைய இருக்குமாக இருந்தால் நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஒரு தேர்தலை முகம் கொடுக்கக்கூடிய தைரியம் இருந்தால் ஒரு தேர்தலை வையுங்கள், ஒரு தேர்தலை நடாத்தி பாருங்கள், மக்கள் எவ்வாறான தீர்ப்பை வழங்குகின்றார்கள் என்று. ஆனால் அந்த தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே மக்கள் மிகவும் தெளிவான பதிலை அந்த தேர்தல் மூலம் வழிகாட்டுவார்கள். அப்பொழுது தெரியும். ஏனென்றால் இந்த அரசாங்கம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் எவ்வாறு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது, ஆனால் ஒரு ஒரு வருடம் 2 வருடத்துக்குள் இன்று எவ்வாறு மாற்றம் அடைந்திருக்கின்றது. செயல் வீரர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று மைத்ரிபால சிறிசேன எங்களுடைய பழைய ஜனாதிபதி அவர்கள் நல்லவர், அவருடைய ஆட்சி நல்லம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்று இந்த 1 வருடம் 2 வருடங்களுக்குள்ளே காலங்கள் வந்திருக்கின்றன. ஆகையால் இதை சொல்லலாம், எதிர்கட்சியினுடைய செயற்பாடு எதிர்கட்சியினுடைய முடிவு. ஆனால் எதிர்கட்சியும் இருக்கின்றது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு எதிர்கட்சிக்கு இருக்கின்றது. குறிப்பாக அண்மையிலே நாங்கள் ஒரு போராட்டத்தை எங்களுடைய கொழும்பு மாநகரிலே நாங்கள் செய்தோம். அது வந்து எங்களுடைய ஏற்பாடாக இருந்தால் அதிலே கலந்து கொண்டவர்கள் பொதுமக்கள். கோவிட் தொற்றாளர்களை அதிகப்படுத்த நீங்கள் நடத்தியதாக அப்படியாக இருந்தால் கோவிட் தொற்றாளர்களை அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த நிகழ்வுக்கு 2 நாள் அல்லது 1 நாள் கழித்து மஹிந்த ராஜபக்ஷ கிண்ணம் நடத்தப்பட்டது. அதிலே சுமார் 1000 கணக்கான என்னிடம் புகைப்படம் இருக்கின்றது. நினைக்கிறேன் உங்களுடைய ஊடகங்களிலும் நீங்கள் போட்டு அப்போ அதிலே மஹிந்த ராஜபக்ஷனுடைய பேர் இருந்தால் கோவிட் தொற்றாதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. சஜித் பிரேம்தாஸ் என்றால் கோவிட் தொற்றும், கோட்டாபய ராஜபக்ஷ அல்லது மஹிந்த ராஜபக்ஷ என்றால் தொய் தொட்டாதா. ஆகையால் இந்த கோவிட் காரணம் உண்மையிலே இந்த அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கின்ற இன்னொரு நல்ல விடயம்தான் என்னுடைய பார்வைக்கு தெரிகின்றது. என்னால் மஹிந்த ராஜபக்ஷனுடைய காலத்தில் கூட பல அபிவிருத்திகள் நடந்திருக்கின்றது, பல செயற்பாடுகள் நடந்திருக்கு, அதை நாங்கள் பிழை சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரு காரணம் இருந்தது யுத்தம். யுத்தத்தை முடிவு கொண்டு வந்ததுக்கு பிறகு எதை சொன்னாலும் யுத்தம் இருந்தது, யுத்தம் காரணமாக யுத்தத்தை முடிவு கொண்டோம் என்று சொன்னார்கள். அதுபோன்று
மீண்டும் அவர்களுக்கு ஒரு என்ன சொல்வது சிங்கத்தை சொல்வதுனா ஒரு துரும்பு ஒரு 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 பாயிண்ட் ஒன்று கிடைத்திருக்கின்றது கொரோனா. ஆக இதை எதை சொன்னாலும் கொரோனா, எதை முன்னெடுத்தாலும் கொரோனா. நினைக்கின்ற கேஸ் வெடிப்பதற்கும் கொரோனா காரணமாக சில நேரங்களிலே சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையால் இவற்றை எல்லாம் இன்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இன்று நான் பொய் சொல்லுகின்றேனா உண்மை சொல்லுகின்றேனா என்பது மக்களுக்கு தெரியும். ஏனென்றால் நான் இதே போன்று எத்தனை ஊடகங்களிலே பேசியிருப்பேன். ஆகையால் அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஆற்றல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இன்று பிரதேசங்களிலே மக்களிடம் காணப்படுகின்றது. ஆகையால் மக்கள் மிகவும் விரைவிலே சரியான தீர்த்தமான முடிவை எடுப்பார்கள் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக. இறுதியாக ஒரு விடயம் இருக்கின்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அண்மையில் அந்த பாலம் திறப்பு விழாவின் போது சொல்கின்றார், சரி நாங்கள் தவறு நாங்கள் பிழை விடுகின்றோம், எங்கள் அரசு சரியில்லை என்றால் மீண்டும் யாருக்கு கொடுக்க போகின்றீர்கள், அந்த திருடர்களுக்கு தானே என்று சொல்கின்றார். மத்திய வங்கி தெரியும் தானே என்ன நடந்தது என்றும் சொல்கின்றார். புதியவர்களை தேர்ந்தெடுங்கள், புதியவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கின்றார். அந்த புதியவர்கள் யார்? உண்மையிலே இதில் புதியவர்கள் எந்த ஒரு கேள்வி மாற்று கேள்வியும் இல்லை. புதியவர்கள் நாங்கள், அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி என்பது புதியவர்கள். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர்கள் தானே என்ற ஒரு கேள்வி. ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்தவர்களுடைய, அதாவது ஏன் ஐக்கிய தேசிய கட்சியிலே இருந்தவர்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வந்தார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் அந்த கட்சியில் இருந்து பிளவுபட்டிருக்கின்றார்கள்? குறிப்பாக என்னை எடுத்தால் என்ற பரம்பரையே ஐக்கிய தேசிய கட்சி. நான் அந்த கட்சியை விட்டு வருகின்றேன் என்றால் ஏன் நான் வருகின்றேன் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் சொல்லுகின்ற அந்த ஊழல்கள், அந்த டீல்கள், அந்த என்ன சொல்வது ஒரு மோசமான அரசியல் கலாச்சாரத்தை விட்டுவிட்டு புதிதாக ஒரு வித்தியாசமான சிந்திக்கின்ற ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி என்ற ஒரு கட்சியின் மூலமாக இன்று நாங்கள் வந்திருக்கின்றோம். அதற்கான பதிலை மக்கள் அளித்திருக்கின்றார்கள். என்னால் ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கூட பெற முடியாத ஒரு சூழலுக்கு இன்று வந்திருக்கின்றது. ஆகையால் அதுக்கான மக்கள் பதிலை அவர்களுக்கு அளித்திருக்கின்றார்கள். நாங்கள் 2-3 மாதங்களிலே ஒரு கட்சியை ஆரம்பித்து இன்று போட்டியிட்டு இன்று 50க்கு மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றோம் என்றால் மக்கள் ஏதோ ஒன்றை எங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகையால் அந்த புதிய தலைமுறை புதிய எதிர்பார்ப்பு நினைக்கிறேன் ஜனாதிபதியே சொல்லியிருக்கின்றார், மறைமுகமாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடன் இருங்கள் என்பதுதான் நினைக்கிறேன் உங்களுடைய அந்த கேள்வியிலிருந்து அவர் சொல்ல வருகின்ற விடயம். ஆகையால் இதிலே நீங்கள் தெளிவு பெற வேண்டும். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது உண்மையிலேயே மீண்டும் ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் இனங்களுக்கிடையிலான முருகலற்ற ஒரு அரசியலை உருவாக்குவதற்கான ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் தான் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். ஆகையால் எதிர்காலத்திலே மக்கள் நினைக்கின்றேன் இதை புரிந்து வைத்திருக்கின்றார். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், 3-4 மாதங்களுக்குள்ளே எங்களால் 50 பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுக்க முடியுமாக இருந்தால் இப்பொழுது எப்படி எங்களுடைய சூழல் இருக்குது என்பது இன்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. நினைக்கின்றேன் காலங்கள் அதற்கான பதிலை சொல்லும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் நீங்கள் சொன்ன கேள்வி அல்லது நீங்கள் சொன்ன இந்த விடயம் ஒரு ஜனாதிபதி பேசுகின்ற ஒரு விடயமாக என்னால் பார்க்க முடியாது. என்னால் இன்னொரு ஜனாதிபதி இந்த நாட்டிலே பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம், இந்த நாட்டை ஒரு வேறு ஒரு நாடாக ஒரு நிலைக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னவர் இவ்வாறு பேசுகின்றது என்பது நான் நினைக்கின்றேன் மிகவும் ஒரு வேடிக்கையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் இந்த கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இன்று பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன் என்று வந்து சொன்னவர் இன்று எந்த அடிப்படையிலே பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றார் என்பது எங்களுக்கு விளங்கவில்லை. பாதுகாப்பு என்பது இந்த முப்படைகள் அதாவது சிவில் சம்பந்தமான விடயங்களில் மாத்திரம்தான் இருக்கின்றதா என்பதை கேட்போம். இன்று பாதுகாப்பு என்பது எங்களுடைய இந்த குறிஞ்சாக்கணி பாலமும் உள்ளடக்கும், அந்த 6 உயிர்களும் உள்ளடக்கப்படும். நேற்று வெடித்த அந்த சிலிண்டரினுடைய இறப்பு கூட பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்கள். ஏன் இதற்கு முன்னால் ஒரு போலீஸ் அதிகாரி கடத்தப்பட்டு பல மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது கூட ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான விடயம். ஆகையால் இங்கு பாதுகாப்பு எங்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது? ஆகையால் தேர்தல் காலங்களிலே சொல்லுவது மிகவும் இலகுவான ஒரு விடயம். பசலையே கூட இலவசமாக வழங்கும் என்று சொல்லி வந்த அரசாங்கம் இது. இன்று பசலைக்காக மக்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்து இன்று அதை வென்றாலும் இன்று பசலையே காசுக்கு வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கின்றது. இதை அவர்கள் நேரத்துடைய அறிவித்திருக்கலாம், நாங்கள் விவசாயிகளுக்கு பசலையை காசுக்குத்தான் வழங்குவோம் என்று சொல்லியிருந்தால் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும். ஆகையால் இன்று நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்களுடைய பார்வை, மக்களுடைய விளக்கங்கள் இன்று மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அவர்களுக்கான அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகின்ற சந்தர்ப்பத்திலே மிகவும் தீர்த்தமான ஒரு விடையை சொல்வார்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஜனாதிபதி அவர்கள் மத்திய வங்கியை சொல்லுகின்றார், ஏனைய ஈஸ்டர் அட்டாக் அது சம்பந்தமாக பேசுகின்றார் என்று. இன்று யார் அதிகாரத்திலே இருப்பது? இப்போ நாங்கள் பல விதத்தை சொல்லியிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் அதிகாரத்திலே இருந்தால் இந்த மத்திய வங்கியினுடைய இந்த கொள்ளை என்று சொல்லுகின்றீர்களே, நீங்கள் கைது செய்யுங்கள். இப்போ இதுக்கு நாங்கள் காரணமாக கைது செய்யுங்கள், இவர் யார் காரணம் கைது செய்யுங்கள்.
ஆனால் அதை கைது செய்யவில்லை. ஏனென்றால் இன்று மத்திய வங்கியை விட இந்த சீனி மோசடி அதைவிட கூட சென்றிருக்கின்றது. பண ரீதியில் எடுத்து பார்த்தோம் என்றால் அதைவிட கூடுதலான மோசடி, சீனி மோசடி நடைபெற்றிருக்கின்றது. இன்று வெள்ளைப்பூடு மோசடி, இப்படி பல மோசடிகளை நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம். ஆனால் இன்று அதையெல்லாம் வைத்து விட்டு இன்னும் மத்திய வங்கி மத்திய வங்கி மத்திய வங்கி என்று சொல்வது உண்மையிலே வெறுத்து போயிருக்கின்றது, மக்களுக்கே விளங்கி இருக்கின்றது. இது ஒரு வெறும் மேடை பேச்சாகவும் நினைக்கின்றேன், தேர்தல் காலங்களில் உச்சரிக்கின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. ஏன்னா அந்த மத்திய வங்கியினுடைய சம்பந்தப்பட்டவர்களுக்கு மக்கள் தீர்ப்பை வழங்கி விட்டார்கள், மக்கள் அதுக்கான எதிர்ப்பை காட்டியிருக்கின்றார்கள். இன்று எவ்வாறான ஒரு பெரிய கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, இன்று அவர் அந்த கட்சியினுடைய தலைவர் கூட தேசிய பட்டியலிலே வர வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இறைவனும் மக்களும் அதற்கான தீர்வை வழங்கியிருக்கின்றார்கள். இதே தீர்வை வருகின்ற தேர்தலிலும் மக்கள் வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது. பல விடயங்கள் தொடர்பாக இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். இன்றைய நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் திருகோணமலை மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மாரூஃப் அவர்கள். இம்ரான் மாரூஃப் அவர்களுக்கு எமது நன்றிகள். நன்றி. டான் தமிழொலியின் மற்றும் ஒரு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.